இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையேயான டி20 தொடர் வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி என்று துவங்க உள்ளது. இந்த தொடருக்கான இந்திய அணியை ஏற்கனவே இந்திய தேர்வுக்குழு அறிவித்திருந்தது. இந்த அணியில் இடம் பிடித்த சிவம் துபே, ஸ்ரேயஸ் அய்யர் மற்றும் ரிஷப் பந்த் ஆகிய மூன்று வீரர்களும் டொமஸ்டிக் கிரிக்கெட் விளையாட மறுத்ததால் அவர்களை கங்குலி இலங்கை தொடரில் இருந்து நீக்கினார். அதைத் தொடர்ந்து இலங்கை தொடரில் சிவம் துபே இடத்தில் ஹர்திக் பாண்டியா அவர்களும், ரிஷப் பந்த் இடத்தில் தோனி அவர்களும், ஸ்ரேயஸ் அய்யர் இடத்தில் ரோஹித் சர்மா அவர்களும் விளையாட வாய்ப்புள்ளது என தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில் தற்போது கங்குலியின் அந்த முடிவிற்கு மறுப்பு தெரிவித்த ரவிசாஸ்திரி மற்றும் விராட் கோலி இருவரும் இலங்கை தொடரில் ஸ்ரேயஸ் அய்யர், ரிஷப் பந்த் மற்றும் சிவம் துபே ஆகிய மூன்று வீரர்களும் கண்டிப்பாக விளையாட வேண்டும் என்றும், அவர்களுக்கு பதிலாக வேறு மாற்று வீரர்கள் அணியில் களமிறக்க வேண்டாம் என்றும் கூறியுள்ளனர். இந்த நிலையில் ரவிசாஸ்திரி மற்றும் விராட் கோலி இருவரின் இந்த செயல் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. விராட் கோலி மற்றும் ரவிசாஸ்திரியின் இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.